ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்ம தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையத்தில் தாங்க இருக்கோம். இந்த பஸ் ஸ்டாண்டே சூப்பராக இருக்குங்க. அப்போ புதிய பேருந்து நிலையம் எப்படி இருக்கும்னு தெரியலை. இதுதான் ஃபஸ்ட் டைமுன்றதுனால நான் புது பஸ் ஸ்டாண்ட் போகலை. நம்ம திருச்செந்தூர் போகிறதுக்கு வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு பஸ் இருக்குங்க. நம்ம திருச்செந்தூர் வரைக்கும் தான் இன்றைக்கி போக போகிறோம். பஸ் ஸ்டாண்ட் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி திருச்செந்தூர் எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஷஷ்டி ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்குங்க. அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்கோம். சரி வாங்க, நம்ம உள்ளே போவோம். நிறைய ஸ்பெஷல் பஸ் விட்டுருக்காங்க, அதனால் வந்துட்டு எல்லா பஸ்ஸும் காலியாக தான் இருக்குது. 40 ரூபா வந்துட்டு உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்கங்க, 40 ருபீஸுங்க. இங்கேருந்து ரொம்ப பக்கம் தாங்க, தூத்துக்குடியிலேருந்து ஒரு 45-50 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இருக்கும். ஃபுல்லாக நம்ம இந்த கோஸ்டல் ஏரியாவிலேயே தான் போவோம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா உப்பளம். தூத்துக்குடியில் அதிகமாக வந்துட்டு முத்து எந்தளவுக்கு ஃபேமஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த உப்பளம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸுங்க. ஒரு 50% கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்துட்டு தூத்துக்குடி மாவட்டத்துலேருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு இந்த உப்பளத்தை நீங்கள் பார்க்கலாம். திரும்புகிற எல்லா பக்கத்துலையும் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக உப்பளம் தாங்க இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ஏரியா எல்லாமே, ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஏரியாலாம். ஏன்னா எங்கள் ஊர் பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா உப்பளம் எல்லாம் இருக்கும். ஏன்னா எங்களதும் வந்து கடற்கரை ஒட்டி இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த ஏரியா எல்லாமே ஓரளவு தெரியும், உப்பளம்லாம் எப்படி இது பண்ணுவாங்கன்னு. திருச்செந்தூர் வந்துட்டு ரீச் ஆகிட்டோங்க. பயங்கர கூட்டம் இருக்கும் ஷஷ்டிக்கு, உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. பயங்கரமாக இருக்கும், பயங்கர கூட்டமாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்துட்டு நிறுத்திட்டாங்க. நம்ம இங்கேருந்து இப்போ நடந்து போகணுங்க. உங்களுக்கு திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குதுங்க பஸ் ஸ்டாண்டு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அவுட்டரில் இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். இங்கேருந்து நமக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். பஸ் வந்துட்டு வேறு ரூட் வழியாக போகும். நம்ம நடந்து போகிறப்ப வேறு ரூட் வழியாக நம்ம நடந்து போகலாம். எங்கே பார்த்தாலும் பேனரு ஃபுல்லாக மக்கள்லாம் நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதாங்க நுழைவாயில். நம்ம இது வழியாக நடந்து போயிடுவோம். பஸ்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா வேறு ரூட் வழியாக சுற்றி வரும். எவ்வளோ வந்து பஸ் நிற்கிது பாருங்கள், ஃபுல்லாக போலீஸ் பஸ்ஸுங்க எல்லாம். எத்தனை வேன் அதுக்குன்னே ஒரு இடத்தையே வந்து ஒதுக்கியிருக்காங்க, அவ்வளோ போலீஸ் வந்திருக்காங்க. ஒரு வழியாக நம்ம வந்து நுழைவாயில் உள்ள வந்துட்டோம். இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும். சரி வாங்க போ. கூட்டம் இங்கேயே வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சிங்க. இப்போ டைம் வந்து 4:30 கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. ஸ்டார்ட் ஆகிடுச்சா என்னன்னு தெரியலை. வாங்க உள்ளே போவோம். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஜெக்ட்ஸ் மூலயமா வந்து லைவில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இது உண்மையாலுமே சூப்பரான விஷயம். ஏன்னா எல்லோரும் அதே இடத்துல போய் கூட்டம் ஃபுல்லாக நெரிச்சு இருக்காமல் நிறைய இடங்களில் இந்த மாதிரி பண்ணுறப்போ சில பேர் வந்து இங்கேயே வந்து நின்றுடுறாங்க. சூப்பருங்க, சூப்பராக இருக்குது. டெக்கரேஷன்லாம் பக்காவாக இருக்குது. கொஞ்சம் தூரம் தான் இருக்குது உங்களுக்கு கடற்கரை. ஏன்னா இந்த கடற்கரை ஏரியாவில் தான் இந்த இது எல்லாமே நடக்கும். நம்ம இப்போ அது வரைக்கும் நம்ம நடந்து போகணும். கோபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரினோவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க, புதுப்பிச்சிட்ருக்காங்க போலங்க.
ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க, லைவில் ஓடிட்டு இருப்பாங்க. ஷாம கூட்டம், நான் திரும்பி இப்போ உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு கூட்டம் இருக்குது அப்படின்னு. எவ்வளோ கூட்டம், சாம கூட்டம், உள்ளே வந்து இப்போ நுழையவே முடியாது. சாம எல்லாம் பார்த்து வெளியில் வந்துட்டுருக்காங்க, முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் எவ்வளோ கூட்டம் வெளில வருது. ஸ்ட்ரைட்டாக பார்த்தது எது பாருங்கள் கடல், அந்த இடத்துல தான் போகணும். சான்ஸே போகிறதுக்கு சாதியான கூட்டம் இருக்குது. உள்ளே போனோம் அப்படின்னா வச்சு செஞ்சுருவாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்துருக்கோம், நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் முன்னாடியே வந்துருந்தால் ஓரளவு போயிருக்கலாம். ஸோ பேட் லக், பரவாயில்ல விடுங்க, நம்ம போயிட்டு அந்த ப்ரொஜெக்டர்லேயே போய் பார்ப்போம். ப்ரொஜெக்டை பிடிச்சி வந்து நின்னாச்சிங்க. கடைசியில் நம்ம டிவியில் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. போய் லைவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம், உங்களுக்கு காட்டலான்னு. ஆனால் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் நவீன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச்ங்க.